எடுத்துறோம் இதுக்கு வந்து பாத்தீங்களாக்கா உப்பு வந்து இந்த அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து போட்டுட்டோம் சோ இங்க வந்து பாத்தீங்களா நம்ம வந்து தண்ணி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க இது வந்து பாத்தீங்க நல்லா வந்து பீட் பண்ணனும் தோசை போடுறதுக்கு சோ சில பேர் வந்து சோடா போடுவாங்க நான் போடுறது கிடையாது because பாப்பாங்களுக்கெல்லாம் வந்து குடுக்குற வாசி போடுறது கிடையாது பட் சூப்பரா கிறிஸ்பியா வரும் தோசை சோ இது வந்து பாத்தீங்க நல்லா வந்து இப்படி பீட் பண்ணிக்கணும் சோ இது வந்து பாத்தீங்க நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும் சோ இது வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும் மாவு வந்து மேக்ஸிமம் எவ்வளவு வந்து கலக்கி விட்டுக்கிறோமோ அவ்வளவு நெல் இது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இட்லி வந்து கிறிஸ்பியாக வரும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கந்தமே எடுத்து எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் எடுத்து வச்சுருவாங்க அது வந்து என்னென்னா அது மாதிரி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மறந்துடுவோம் அப்படியேப்பட்ட டைமில் வந்து இம்மிடியட்டாக போட்டுக்கணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மீன் வந்து எடுத்து கலக்கிடுமா அது வச்சுடுங்க ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பொறுத்து நம்ம வந்து தோசை போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆறிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் வந்து போட்டுக்கலாம்